எனக்கு மிகவும் பிடித்த நீதி கதையின் தொடக்கம் இது. ஒரு ஊரில் ரோஹன் மற்றும் மது என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தனர். அந்த இரண்டு நண்பர்களும் தங்களின் விடுமுறை காலத்தை கழிக்க பாலைவனத்தில் பயணம் செய்ய தொடங்கினார்கள். நீர் மற்றும் உணவின் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆனால் மது இதை பொருட்படுத்தாமல் இரண்டையும் தீர்த்தான். எனவே ரோஹன் மற்றும் மதுவுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ரோஹன் மதுவை அறைந்தான். அப்பொழுது மது அங்கிருந்த மணலில், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அறைந்தான் என்று எழுதினான். மீண்டும் இருவரும் பயணத்தை தொடர்ந்தபோது ஒரு ஏரியை கண்டறிந்தனர். கண்ட மகிழ்ச்சியில் இருவரும் அதில் இறங்கி விளையாடத் தொடங்கினார்கள். விளையாட்டின் பொழுது மது அங்கிருந்த சேற்றில் மாட்டிக்கொண்டான். அப்பொழுது விரைந்து ரோஹன் தான் அவனை மீட்டெடுத்தான். மீட்ட பொழுது மது அவனை கட்டி அணைத்து, என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி என கூறி அங்கிருந்த பாறையில், இன்று என் சிறந்த நண்பனால் காப்பாற்றப்பட்டேன் என எழுதினான். மது முதலில் ரோஹன் அவனை அடித்த பொழுது மணலில், இன்று என் சிறந்த நண்பனால் அறையப்பட்டேன் என்று எழுதினான். பிறகு ரோஹன் மதுவை மீட்ட பொழுது, இன்று என் சிறந்த நண்பனால் என் உயிர் மீட்கப்பட்டது என்று பாறையில் எழுதினான். எனவே இக்கதையின் மையக்கருத்து என்னவென்றால், நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தினால் மன்னிப்பு எனும் காற்று அதை அழிக்கக்கூடிய மணலில் எழுத வேண்டும். அதேபோல் நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு செய்யும் நன்மையை காற்றினால் அழிக்க முடியாத பாறையில் எழுத வேண்டும்.